எதுக்கு போய் பாத்தியா விடுறாங்கன்னு பாருங்க. பாபா முத்திரைய காட்டி பாத்தியா, இந்த கூத்த பாத்தியா, இந்த அடா தனியாயத்தை பாத்தியான்னு நம்ம கேட்கிறோம். சர்வசாதாரணமா ஒரு நடிகர்கள் எல்லாம் ஓட்டு போடுறாங்களே, என்ன அநியாயமா இருக்குது? அதாவது மண்டையில ஏதாவது மூளையே கிடையாது அவங்களுக்கு, அதுல போய் கலந்துக்கிறாரு. கேட்டா அது வந்து ஆன்மீகத்தின் அடிப்படையில போனது, ஆன்மீகம் அப்படிங்கிறாரு. அறியாமை ஜாதிலியா, அறியாமை காலத்து மக்கள் செய்யக்கூடிய இது போன்ற காரியங்களை அழிக்கவும் ஒழிக்கவும் தான் இறை தூதர் வந்தார்களே தவிர, இஸ்லாம் அப்ப எதுக்கு போய் குர்ஆன் வசனத்தை ஓதுறாங்கன்னு நீங்க பாத்தீங்களா? இஸ்லாத்துக்கு பால் வருவதற்கு தடுக்கிறாங்க. நீ போய் ரஜினியை சந்தி திருமறை குர்ஆனை கொடு, இஸ்லாத்தை எடுத்து சொல்லு, சலாம்னா என்ன என்று சொல்லி லால் சலாம் நடிச்ச ரஜினிக்கு சொல்லி கொடு. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. எல்லாம் வல்ல அல்லாஹின் நடிகார்களே, இஸ்லாத்தின் மீது பொய்களும் புரட்டுகளும் வீசப்படும் போது அதை துடைப்பதற்காக இஸ்லாத்தினுடைய தூய வடிவை மாற்று மத சொந்தங்களினுடைய உள்ளங்களிலே கொண்டு போய் சேர்ப்பதற்காக இஸ்லாமியர்கள் எந்த அளவுக்கு பாடுபடுகிறார்களோ அதே அளவிற்கு இஸ்லாத்தை அழிப்பதற்காக ஒழிப்பதற்காக சில இஸ்லாமிய பெயர் தாங்கி தொப்பி வைத்த முசீபத்துகள், அவர்கள் முஸ்லிம்கள் என்று கூட நம்ம வந்து சொல்ல முடியாது, முஸ்லிம்கள்ல உள்ள முசீபத்துகள், இந்த முசீபத்துகள் முஸ்லிம்கள் பெயரிலே செய்யக்கூடிய இந்த வேலைகள் இஸ்லாத்திற்கு கெட்ட பெயரையும் அசிங்கத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு இஸ்லாத்தை நோக்கி வருபவர்களுக்கு இது தடைக்கல்லாகவும் இஸ்லாத்துல உள்ளவங்க செய்யக்கூடிய இந்த காரியம் இருக்கிறது. லால் சலாம் என்ற ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது, ரஜினி நடிச்ச படம். மாவட்டத்துல லால் சலாம் படத்துக்கு தியேட்டர் வாசல்ல நின்று குத்து டான்ஸ் போட்டு பாத்தியா ஓதி கட்டி பிடிச்சி என்ன, அங்க நீங்க பாத்தீங்கன்னாக்க அங்கே அந்த நடக்கக்கூடிய இந்த அசிங்கத்தை பாக்குறதுக்கு தொப்பி போட்டு கொண்டு ஆடுகிறார்கள். அவர் இந்த தொப்பி போட்டு ஆடுறவரு முஸ்லீமா என்னங்கிறது தெரியல, ஏன்னா அங்க உள்ள எல்லாருமே பொட்டு வச்சும் தொத்தி தொப்பி போட்டிருக்கிறாங்க. அதுல இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க, அதுல அழுகந்து சூரா ஓதி, ரஜினிக்கு அழுகந்து சூரா ஓதி கையேந்தி துவா கேட்டு என்ன அப்படியே முத்தம் கொடுத்து அம்மாடி அம்மாடி இந்த படம் ஓடுறதுக்காக இவங்க பிரார்த்தனை பண்றாங்களாம் அல்லாட்ட. பாருங்க, டான்ஸ் ஆடி பாட்டு பாடி படம் ஓடுறதுக்கு படைத்த இறைவனிடத்திலே பிரார்த்தனை, வெக்கமாக இல்லையா? இந்த சமூகத்திற்கு பிடிச்ச சாபக்கேடு. மாவட்டத்தில் உள்ள ஜமாத்தார்கள் என்ன செய்கிறார்கள், தொப்பிக்கு உள்ள மதிப்பையும் மரியாதையும் கெடுத்து குட்டிச்சவராக்கக்கூடிய அளவிற்கு குத்து டான்ஸ் போட்டிருக்கிறார்கள். அதுல வேற ரஜினியை வந்து அப்படியே புகழ்ந்து சொல்றாங்க. அங்கே கடைசி கட்டத்தில் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த குத்து டான்ஸ் எல்லாம் போட்டுட்டு கேவலப்படுத்திட்டு இஸ்லாத்தை கொச்சப்படுத்திட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு ஒருத்தர். அவர் எந்த அந்த ஜமாத்தார்கள் இதை கண்டிப்பாக கண்டிக்க வேண்டும், நீங்கள் கண்டுகொள்ளவில்லை என்று சொன்னால் இதை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு அடுத்து வேற எவனா படம் நடிப்பேன், அதுக்கு குத்து டான்ஸ் போடுவாங்க. ஜமாத்தார்கள் கண்டிப்பாக இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அங்கே வந்து யார், அதாவது ஜமாத்தார்கள் போனார்களா அல்லது ஜமாத்தார்களுடைய அந்த ஒப்புதலின் அடிப்படையில் அங்கே போனார்களா அல்லது இவர்களாக கிளம்பி போனாங்களாங்கிறது தெரியல. ஆனால் படைத்த இறைவன் சொன்ன அந்த அழுகந்து சூறாவை பாபா முத்திரையை காட்டி கொண்டு இந்த கூத்தாடிகளுக்கு இவர்கள் கூத்தாடி கொண்டு ரஜினிக்கு துவா செய்கிறாங்க அப்படின்னா இதை வன்மையாக கண்டிப்பாக கண்டிக்க வேண்டும். சினிமா தியேட்டருக்கு வாசலில் நின்று அல்லாஹ்வுடைய வசனத்தை என்ன, அவன் வந்து ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இரட்டை வேடதாரி, அவர் உங்களுக்கு மனசுல இடம் இருக்கு, நல்ல மனசுக்காரரு, அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கிறதா, இவர் வந்து சூப்பர் ஸ்டாரு என்று சொல்லி அங்க உள்ள ஒருத்தர் தொப்பியை போட்டுக்கொண்டு மைக்க பிடிச்சி பேசுறாரு. ரஜினியை புகழ்ந்து ஆகா நெஞ்சில இடம் இருக்கு அப்படி இப்படின்னு பேசுற ஒரு சினிமா படம். வீரப்பன் சந்தனக்கடத்தல் வீரப்பன் வந்து சொல்றாரு, இவர்கள் சந்தனக்கடத்தல் வீரப்பன் கேரளாவில் ஒரு உள்ள ஒரு நபரை சந்திக்கும் போது அவர்கிட்ட இந்த அளவுக்கு முட்டாள்தனமாக எடுக்கிறார்களே தமிழர்கள் என்று சொல்லி சொல்றாரு. கேரளா மக்கள் இந்த பக்கம் ஏதோ அப்படியே வருவாங்க, நானும் கேரளால எல்லாம் போவேன் சில டைம்ல. அப்ப சொல்லுவாங்க அந்த மக்கள், அண்ணே அவங்க பேசுறது நம்மள தமிழர்கிட்ட அண்ணா அண்ணன் அண்ணன் தான் பேசுவாங்க. அண்ணே அதாவது உங்க தமிழ் மக்கள் சர்வசாதாரணமா ஒரு நடிகர்கள் எல்லாம் ஓட்டு போடுறாங்களே, என்ன அநியாயமா இருக்குது? அதாவது மண்டையில ஏதாவது மூளையே கிடையாது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கேப்பாங்க அண்ணன், ஏன்னா
இங்க கூட இங்க கேரளாவோட நிறைய பெரிய பெரிய நடிகர் எல்லாம் இருக்கிறாங்க, ஆனா நின்ன பத்து ஓட்டு கூட வாங்க முடியாது. ஆனா எல்லாம் சினிமா மேல ஆசைப்படுவாங்க, பாப்பாங்க, படம் பாக்குறதோட முடிச்சுட்டு வந்துருவாங்க. அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு அரசியல் பத்தி என்ன தெரியும்? அவங்களுக்கு போய் ஓட்டு போடுறாங்களே, இந்த தமிழ் மக்களுக்கு மூளை எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி உளுந்து உளுந்து சிரிப்பாங்க. ஏன்னா நம்ம தமிழ் மக்கள் நம்ம எதை எடுத்துக்கலாம், நம்ம தமிழை ஏமாந்தே தான் போறோம். அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. கேரளா காரன் இருக்கிற அதுல முஸ்லீம் முட்டாள்தனமா இருக்கலாமா? அப்ப தமிழர்கள் இருக்குது, தமிழர்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு சினிமா நடிகனுக்கு வந்து பேனர் வச்சு அதுல பேனர்ல பாலை ஊத்தி கடல்ல பேனர் வச்சு இங்கிருந்து கப்பல்ல பாலை கொண்டு போய் கடல்ல உள்ள பேனர்ல ஊத்தி ஏன்னா அதை கும்பிட்டு அதுல மாலை போட்டு அதெல்லாம் அவங்க செய்யறாங்க. அது அறிவுபூர்வமான பார்த்தாலும் தவறுதான். அப்போ ஒரு வீரப்பன் சொல்கிறாரு, இன்னும் சொல்ல போனா மம்முட்டி பேட்டி கொடுக்குறாரு, மம்முட்டியை கேட்கறாங்க நீங்க எலெக்ஷன்ல நிக்க வேண்டியதானேன்னு சொல்லி எங்க கேரளாவில். அவர் சொல்றாரு, இங்க உள்ளவங்க பார்ப்பாங்க ரசிப்பாங்க, ஆனா இங்க உள்ள ஆளக்கூடியவர்களை திரையில தேட மாட்டாங்க, தரையில தான் தேடுவாங்க என்று சொல்லி மம்முட்டி சொல்றாரு. தரையில களத்தில் நிற்பவர்களை தேடுவார்களே தவிர திரையில் உள்ளவர்களை தேட மாட்டாங்க. அவன் அப்படி இருக்கிற காலகட்டத்துல இன்னைக்கு வந்து ஒரு முஸ்லீம் இந்த மாதிரி செய்யலாமா? ஒரு முட்டாள்தனமான திருமறை குரானுடைய வசனத்தை யாருக்கு ஓதுறது? அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு அப்படின்னு சொல்லி ரஜினி சிரிக்கிறாரு. ரஜினி சிரிச்சு அதில் சொல்லிட்டாப்புல அவர் உண்மையை நம்பி சொல்றாரா? அவர் நடிக்கிறார் அவ்வளவுதான், தொப்பி போட்டாப்புல தாடி வச்சாப்புல அவர் இஸ்லாமியருக்கு ஆதரவா? இன்னும் சொல்ல போனா இஸ்லாமியர்களுக்கு எதிராக பாஜக இந்த ஆர்எஸ்எஸ் சன்பரிவார கும்பல் வந்து அயோத்தியில வந்து ராமருக்கு வந்து பள்ளிவாசலை இடிச்சிட்டு கோயில் கட்டுறாங்க, அதுல போய் கலந்துக்கிறாரு கேத்தா? அது வந்து ஆன்மீகத்தின் அடிப்படையில போனது ஆன்மீகம் அப்படிங்கிறாரு. மகளா சங்கி சங்கின்னு போட்டு இப்போ முகநூல்கள்லையும் வாட்ஸ்அப்லையும் பரப்புறோம்னா மக வந்து எங்க அப்பா சங்கி கிடையாது, ஆடியோ லான்ச்சுக்கு வந்து பேசுது, எங்க அப்பா சங்கி கிடையாது, சங்கினா என்ன என்று சொல்லி கேட்கிறாங்க. விளக்கம் கொடுத்தவொடனே எங்க அப்பா உண்மையிலே சங்கி கிடையாது, பாத்தியலா தொப்பி போட்டு முஸ்லீம்களுக்கு ஆதரவா நடிச்சிருக்கிறாரு, நீ சொல்றமா, ஆனா உங்க அப்பாவுடைய நடவடிக்கை எல்லாமே சங்கித்தனமா தானே இருக்குது. அந்த பள்ளிவாசலை இடிச்சு அந்த கல்லை எடுத்து சிறுநீர் கழிக்க சொன்ன ஒருத்தர் இன்றைக்கு பல பள்ளிவாசல்களை கற்று நூற்றுக்கணக்கான பள்ளிவாசல்கள் கற்று பல்பீர் சிங்கிறவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு. சினிமாவில் நடித்த எத்தனையோ நடிகைகள் இஸ்லாத்தின் பால் திரும்பி விட்டார்கள். அப்ப மோனிகாங்கிற நடிகை நடிகை திரும்பினாங்களா இல்லையா, இஸ்லாத்தின் பால் திரும்பினாங்களா இல்லையா மோனிகாங்கிற நடிகை? அப்ப அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இங்க உள்ள ஆளுக பூரா சினிமா கூத்தாடிகளுக்கு இங்க உள்ள பேரளவு முஸ்லீம்கள் போய்கிண்டு கூத்தாடிக்கிட்டு கிடக்குதுங்க. அப்ப இந்த மாதிரியான ஒரு நாசகார வேலை, இதை அழிக்கத்தானே ஆட்டத்தையும் குத்தாட்டத்தையும் விசிலையும் இது போன்ற நாசகார ஐயாமுல் ஜாகலியா அறியாமை காலத்து மக்கள் செய்யக்கூடிய இது போன்ற காரியங்களை அழிக்கவும் ஒழிக்கவும் தான் இறை தூதர் வந்தார்களே தவிர, இஸ்லாம் வந்ததே தவிர இதை வளர்ப்பதற்காக வந்தாங்க. எதுக்கு போய் பாத்தியா ஊதுறாங்கன்னு பாருங்க, பாபா முத்திரையை காட்டி பாத்தியா, இந்த கூத்த பாத்தியா, இந்த அடாத்த அநியாயத்தை பாத்தியான்னு நம்ம கேட்கிறோம். அப்ப இப்படியான விஷயங்களுக்கெல்லாம் குரான வசனங்களை வந்து நாளைக்கு வந்து பயன்படுத்தினாங்கன்னு சொன்னாக்க இவரெல்லாம் நீங்க முழுசா நம்பலாமா? ரஜினிகாந்த போய் முழுசா நம்பலாமா? அப்ப இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல கண்டிப்பாக அங்க ஊர் ஜமாத்தார்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்ப எதுக்கு போய் குரான வசனத்தை ஓதுறாங்கன்னு நீங்க பாத்தீங்களா? இந்த மாதிரியான நீங்க செய்யறதுனாலதான் இஸ்லாத்திற்கு வரக்கூடியவர்கள் கூட காரி துப்புகிறார்கள், காரி உமிழ்கிறார்கள், செருப்ப கழட்டி அடிச்ச மாதிரி கேள்வி கேட்கிறாங்க, சபரிமாலா கேட்கிறாங்களே, அப்ப அதுக்குதான் உங்கள்ட்ட பதில் இருக்குதா? அப்ப பல பேரை இஸ்லாத்திற்கு பால் வருவதற்கு தடுக்கிறாங்க. நீ போய் ரஜினியை சந்தி திருமறை குரான கூடு, இஸ்லாத்தை எடுத்து சொல்லு, சலாம்னா என்ன என்று சொல்லி லால் சலாம் நடிச்ச ரஜினிக்கு சொல்லி கொடு. அங்க வந்து இசையமைச்ச ஏஆர் ரஹ்மான் இஸ்லாத்தை சரியான முறையில சூஃபி, அவர் வந்து சூஃபி கொள்கையை பின்பற்றக்கூடியவர், சரியான முறையில பின்பற்றாதனுடைய விளைவுதான் இஸ்லாத்தை அங்க போய் சரியான முறையில எடுத்து சொல்லலை. இஸ்லாத்தை சொல்லியிருப்பாங்க, ஆனா சரியான முறையில சொல்லியிருப்பாங்களான்னாக்க சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்ப ஆடியோ லான்ச்ல வந்து அவர் வந்து என்ன செய்யணும், இந்து மதத்தை பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இருக்கிறார். இஸ்லாத்துல வந்து இஸ்லாமாக அவர் சொல்றாரு, இஸ்லாமாக இருந்தாலும் கிறிஸ்தவமாக இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, கோட்பாடு இருக்குது, இதுதான் வந்து சரி. ஆனா இந்து மதத்துல எந்த கொள்கை கோட்பாடுகள்லாம் கிடையாது, இது வந்து ஒரு அதை வந்து ஒரு பெருமையா சொல்றாரு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட போய்கிட்டு நீங்க இஸ்லாத்தை எடுத்து சொல்லுவீங்களா? நீங்க இஸ்லாத்தை விட்டு விட்டு அவங்களோட சேர்ந்து பிற சமுதாய வந்த சபஹபி கௌமின், யார் ஒருவர் பிற சமுதாய கலாச்சாரத்துக்கு ஒப்பாக நடக்கிறாரோ அவர்களும் அவர்களை சார்ந்தவரே, அவர்கள் என்னை சார்ந்தவர் இல்லை, ஃபஹுவமின் ஹும் என்று இறை தூதர் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப இது பிற சமுதாய கலாச்சாரம், இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டில் இது ஓவரான கலாச்சாரம், மற்ற நாடுகளை விட மற்ற மாநிலங்களை விட மற்ற
ஊர்களை விட இந்த தமிழ்நாடுன்னு பேர் இருக்குல்ல, இந்த நாட்டில் வந்து ரொம்ப இந்த சினிமா நடிகர்களை தலையில் தூக்கி வைத்து கொண்டு ஆடுற ஆட்டமும் பாட்டமும் இருக்குது. எப்பா கொஞ்சமல்ல நஞ்சமல்ல. ஆகையால் இதை வந்து வளர விட்டோம்னு சொன்னாக்க நிச்சயில உள்ள அனைத்து ஜமாத்தார்களுக்கும் அசிங்கத்தையும் கேவலத்தையும் தேடித்தரக்கூடிய ஒரு வேலையை இவர்கள் செய்திருக்கிறார்கள். இவர்களை வந்து கூப்பிட்டு ஜமாத்தார்கள் நீங்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக, இன்னும் சொல்ல போனா உங்க எல்லாருக்கும் தெரியும், ஜமாத்துல ஒரு அழகான ஒரு அறிக்கையை வெளியிட்டார்கள். இந்த மாதிரி டான்ஸ் ஆடிக்கொண்டு குதிரை டான்ஸ் ஆடிக்கிட்டு காசை வீண்வரையும் செய்யக்கூடிய வேலைகளை யாராவது திருமணத்துல செஞ்சா அவங்களுக்கு நாங்கள் தப்தர் தரமாட்டோம், நிர்வாக ரீதியாக நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லி இந்த மாதிரி ஆட்டம் குத்தாட்டத்துக்கு ஒரு சாவு மணி அடித்தார்கள். அந்த மாதிரி ஜமாத்தார்கள் அனைவரும் இது போன்ற விஷயங்களுக்கு சாவு மணி அடிக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக இது வளரும், நாளைய ஒரு சமுதாயத்திற்கு இது ஒரு கேவலமான ஒரு முன்னுதாரணமாக வந்து மலரும் என்பதை நீங்கள் கண்டிப்பாக விலகி கொள்ள வேண்டும். ஆகையால இது போன்ற விஷயங்களில் உங்களையும் நம்மையும் காத்தருள்வானாக என்று சொல்லி இதை நிறைவு செய்கிறேன். வாஹிரதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. وَقُلْ جَاءَ الْحَقُّ وَزَهَقَ الْبَاطِلُ إِنَّ الْبَاطِلَ كَانَ زَهُوقًا. மேலும் பிரகடனம் செய்வீராக, சத்தியம் வந்துவிட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது, சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே.